தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இறை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, நேற்றைய நாளிலே அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்பதை பற்றி நாம் சிந்தித்து அவளுடைய தாய்மையை நாம் புகழ்ந்தேற்றினோம். இன்றைய நாளில் தாய் திருச்சபை அன்னை மரியாளுடைய ஈடு இணையற்ற கன்னிமையை பாராட்டுகிறது. பொதுவாக அன்னை மரியாளை கன்னி தாய் என்று நாம் பாராட்டுகின்றோம். அந்த சிறப்பு அவளுக்கு மட்டுமே உரியதாக நாம் பெருமைப்பட்டு கொண்டிருக்கின்றோம். அன்னை மரியாளின் கன்னிமை அவளுடைய தாய்மையோடு இணைந்ததுதான் அதனுடைய தனிச்சிறப்பு. இதைத்தான் நாம் முப்பொழுதும் கன்னிகை என்று குறிப்பிடுகின்றோம். இயற்கையின்படி கன்னிப்பெண் ஒரு ஆணின் செயலால் தனது கன்னிமை அழிந்தே கருத்தரித்து தாய்மை எய்துகிறாள். ஆனால் அன்னை மரியாளோ தனது கணவர் சூசையப்பரை அறியாமல் தனது கன்னிமைக்கு பங்கமில்லாமல் கருவுற்றாள். இது நமக்கு எப்படி தெரியும்? விவிலியத்தை புரட்டி பார்த்தோம் என்றால் விவிலியத்தினுடைய வரிகள் நமக்கு இதை தெளிவுபடுத்துகின்றன. அன்னை மரியாள் இயேசுவின் தாயாக வேண்டும் என்பதை கபிரியேல் தூதர் அவளுக்கு அறிவித்த பொழுது, இது எங்கனமாகும், நான் கன்னியாயிற்றே என்று அவள் வினவுகிறாள். அதற்கு கபிரியேல் தூதர், தூய ஆவி உம்மீது நிழலாடும், அது தூய ஆவின் செயல் என்று குறிப்பிடுகின்றார். அவளும் கபிரியேல் தூதருடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டு தன்னையே முழுவதுமாக தாழ்த்தி இறைவனின் திருவுளத்திற்கு பணிந்து உடன்பட்டாள். ஆகட்டும் என்ற வார்த்தையை அவள் உச்சரித்து இறைவனின் திருவுளத்தை ஏற்றுக்கொண்டாள், தாய்மையும் எய்தினாள். ஆனால் இதை அறியாத சூசையப்பர் அவளுடைய நிலைமையை கண்டு, அதற்கு காரணம் தான் இல்லை என்பதாலும், அன்னை மரியாளோ மிகவும் நல்லவள் என்பதாலும் மனக்குழப்பம் அடைகின்றார். ஒருவேளை அவள் கருவுற்றிருக்கிறாள் என்று ஊரார் தெரிந்து கொண்டு விட்டால் அவளை கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும் என்பது மோசே கொடுத்த கட்டளையாக இருக்கின்றது. ஆனால் தான் குற்றம் செய்தது போல தன் மீது குற்றத்தை சுமத்தி தான் விலகி சென்றுவிடலாமா என்று சிந்தித்துக் கொண்டிருந்த சூசையப்பருக்கு தூதர் நடந்ததை கூறி அவளை ஏற்றுக்கொள்ள சொன்னார். அவரும் அவ்விதமே ஏற்றுக்கொண்டார். பிரசவ நேரம் நெருங்கி வருகின்ற வேளையில் அவர்கள் பெத்லகேமுக்கு சென்ற பொழுது ஒரு பக்கமும் இடம் கிடைக்காத நிலையில் வேறு எவருடைய உதவியும் இல்லாமல் அகதிகளாய் மாட்டுத் தொழுவத்தில் அவர்கள் குழந்தையை பெற்றெடுத்தார்கள். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 2 இறைவசனம் 7 இவ்வாறு சொல்கின்றது, அவர் தம் தலைமகனை பெற்றெடுத்தார், விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை, எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினார் என்பதை வாசிக்கின்றோம். இதன் பொருளை கிறிஸ்தவம் பாரம்பரிய போதனை என்று அழைத்து கொண்டிருக்கின்றது. அன்னை மரியாள் இயற்கைக்கும் மாறாகவே தன் மகனை அற்புதமாய் பெற்றெடுத்தாள். அதாவது, இந்த உலகத்திலே ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க வேண்டுமென்றால் அவள் பிரசவ வேதனையை அனுபவித்து அந்த வேதனை வழியாகத்தான் அவள் தன்னுடைய குழந்தையை பெற்றெடுக்கின்றாள். ஆனால் மரியாளுடைய வாழ்க்கையிலே பார்க்கின்ற பொழுது பிரசவ வேதனை எதுவுமின்றி அவளது கன்னிமை குன்றாமலே அவளது உதரத்தில் மனு உரு எடுத்த இயேசுவை அக்கன்னிமைக்கு பழுதின்றி அவள்
தன் அன்பு குழந்தை இயேசுவை தன்னுடைய கரங்களில் ஏந்துகிறாள். கன்னிமரி நம் தாய் அன்னைமரியால் தேவதாய் பாலூட்டி வளர்த்த அவளை ஒரே பிள்ளை இயேசு கிறிஸ்து. அதை நாம் விசுவசிக்கின்றோம். அவள் கன்னியாகவே கருத்தரித்து பெற்றெடுத்தாள் என்பதை நாம் நம்புகின்றோம். அதுதான் நம்முடைய நம்பிக்கை. அதன்பின் அவள் கன்னியாக வாழவில்லை, மற்ற குழந்தைகளுக்கும் அவள் தாயானாள் என்று கத்தோலிக்க திருச்சபையின் போதனைக்கு மாறாக அத்திருச்சபையை விட்டு வெளியேறிய நம்முடைய பிரிந்த சபை சகோதரர்கள் கூறுகின்றனர். அதற்கு விவிலியத்திலிருந்தும் ஆதாரமும் காட்டுகின்றனர். இயேசுவை கன்னிமரியின் தலைபேரான மகன் என்றும் மத்தேயு நற்செய்தியாளர் அதிகாரம் 1:25 25 நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் அங்கு நமக்கு புலப்படுகின்றது, மரியா தம் மகனை பெற்றெடுக்கும் வரை யோசேப்பு அவரோடு கூடி வாழவில்லை, யோசேப்பு அம்மகனுக்கு இயேசு என்று பெயரிட்டார் என்று வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, இதை வைத்து பிரிந்த சபை சகோதரர்கள் வாதாடுகின்றார்கள். மகனை பெற்றெடுக்கும் வரை என்ற வார்த்தையை பயன்படுத்தி இயேசுவை பெற்றெடுத்த பின்பு சூசையும் அன்னை மரியாளும் வேறு பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள் என்று வாதாடிக் கொண்டிருக்கிறார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, தலைபேரான மகனை பெற்றெடுக்கும் வரை சூசையப்பர் அன்னை மரியாளை அறிந்திருக்கவில்லை என்பதனுடைய அர்த்தம் என்ன? புனித சூசையப்பர் பிறந்த அந்த குழந்தைக்கு தகப்பன் இல்லை என்று பொருள்படுமே அன்றி இருவரும் கூடி வாழ்ந்து மற்ற பிள்ளைகளை பெற்றெடுத்தனர் என்று பொருள் ஆகாது. பெற்றெடுக்கும் வரை, பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை பயன்படுத்தி 4ஆம் நூற்றாண்டிலே மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. புனித எரோனிமஸ் தெளிவாக குறிப்பிடுகின்றார், அன்னை மரியாள் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுப்பதற்கு முன்பாக கன்னி, பெற்றெடுக்கும் போதும் கன்னி, பெற்றெடுத்த பின்பும் கன்னி என்று அவர் குறிப்பிடுகின்றார். தொடர்ந்து இந்த பிரிவினை சபை சகோதர சகோதரிகள் மார்க் நற்செய்தி 6:23 கையில் எடுத்து மீண்டும் இந்த கன்னிமைக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் வைக்கிறார்கள். கிறிஸ்து வளர்ந்தது இறையரசை போதிக்க தொடங்கும் முன்பாக அவர் தன்னுடைய தந்தையிடமிருந்து தொழில் கற்றுக்கொண்டது எல்லாமே நாசிரியத்தில்தான். அங்கங்கு செய்த புதுமைகளை எல்லாம் அந்த மக்கள் கண்டும் கேட்டும் பொறாமை கொண்ட அந்த மக்கள் அவரை பற்றி என்ன சொல்கிறார்கள், இதெல்லாம் இவருக்கு எங்கிருந்து வந்தது, என்னே இவர் பெற்ற ஞானம், இவர் கையாளாகும் புதுமைகள் எத்தனையோ, இவர் தச்சன் மகன் அல்லவா, மரியாவின் மகன்தானே, இவருடைய சகோதரர்கள் நம்மோடு இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் அவரை ஏளனமாக அங்கு சொல்லி வந்தார்கள். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை, அதனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கு புதுமைகள் செய்யவில்லை. பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஊர்களிலும் நாம் பார்க்கலாம், நம்முடைய பெற்றோரோடு அதாவது தாய் தந்தையோடு உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை நாம் சகோதர சகோதரிகள் என்று தான் அழைத்து கொண்டிருக்கின்றோம். எத்தனை தலைமுறையானாலும் இந்த சகோதர உறவுதான் கூறப்படுகின்றது. இந்த உறவு முறையில்தான் இயேசு கிறிஸ்துவின் சகோதர சகோதரிகள் கூறப்படுகின்றார்கள். பிரியமானவர்களே, தொடர்ந்து நாம் யோவான் நற்செய்தி 19:25 வாசித்து பார்க்கின்ற பொழுது இயேசுவின் சிலுவைக்கரியில் அவருடைய தாயும் தாயின் சகோதரியும் கிளியோப்பாவின் மனைவியுமான மரியாளும் மதுலேன் மரியாள் நின்று கொண்டிருந்தார்கள் என்று 3 மரியாளை அங்கு திருத்தூதர் புனித யோவான் குறிப்பிடுகின்றார். இப்படி 3 மரியாள் இருக்கிறார்கள். அதிலும் நாம் பார்க்கின்றோம் சின்ன யாக்கோப்பு என்று சொல்லப்படக்கூடிய தாய் மரியாள் அங்கு இருக்கிறாள் என்று பார்க்கின்றோம்.
கன்னிமரியின் சகோதரி மரியாள். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல ஆண்டவருடைய சீடர்களில 12 பேர் இருக்கிறார்கள். அவர்களுள் சின்ன யாக்கோப்பு என்று ஒருவரும் இருக்கின்றார். இவர் இயேசு கிறிஸ்துவுக்கு உறவினர். இவர் இயேசு கிறிஸ்துவுக்கு உறவினர். எனவேதான் புனித பவுலடியார் தன்னுடைய திருமடலை இவ்வாறு சொல்கிறார், திருத்தூதருள் ஆண்டவருடைய சகோதரரான யாக்கோப்பு என்றும், திருச்சபையின் தூண்கள் என மதிக்கப்பட்ட யாக்கோப்பு, பேதுரு, யோவான் என்றும் குறிப்பிடுகின்றார். அவருக்கு அந்த வித்தியாசம் தெரிந்திருந்தது. பிரியமானவர்களே, தொடர்ந்து நாம் இந்த குற்றச்சாட்டுக்கு வேறு வழியாகவும் நாம் பதில் சொல்லலாம். இந்த சின்ன யாக்கோப்பினுடைய தாய் கிளியோப்பாவின் மனைவி என்று அழைக்கப்பட்டிருக்கிற, ஆனால் திருத்தூதர்களின் பட்டியலிலே இவர் அல்ஃபேயின் மகன் என்று அழைக்கப்படுகின்றார். மத்தேயு நற்செய்தியாளர் 10:3 மற்றும் மார்க் நற்செய்தி 3:18 லூக்கா நற்செய்தி 6:15 நாம் இதை பார்க்கலாம். அவர் அல்ஃபேயின் மகன் யாக்கோப்பு என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யூதர்களை பொறுத்தவரை அவர்கள் இரு பெயர்கள் வைத்துக் கொள்வது வழக்கம். கிளியோப்பாவும் அல்ஃபேயாவும் ஒருவரே. திருத்தூதர்களான புனித தோமையாரை பார்க்கின்ற பொழுது அவருக்கு திதீம் என்று பெயர் இருக்கிறது. புனித நத்தனியலை பார்க்கின்ற பொழுது பர்த்தலேமி என்று பெயர் இருக்கின்றது. புனித மத்தேயுவை பார்க்கின்ற போது லேவி என்று பெயர் இருக்கின்றது. இவ்வாறு அவர்கள் வெவ்வேறு பெயர்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்றை ஒன்று மட்டும் நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டாம். அன்னை மரியாள் மீது ஆழ்ந்த பற்று கொண்டு நாம் அன்னை மரியாள் கன்னித்தா என்று நாம் சிந்தித்தோம் என்றால், அல்லது விவிலியத்தை வாசித்தோம் என்றால், நிச்சயமாக நமக்கு அன்னை மரியாள் கன்னித்தா என்று புலப்படும். ஒருவேளை அன்னை மரியாளை குறை கூற வேண்டும் என்று சொல்லி நாம் விவிலியத்தை தேடிக் கொண்டோம் இருந்தால், இதற்கு விவிலியம் தேவையல்ல. மாறாக நாம் சர்வசாதாரணமாக சொல்லிவிடலாம், இயேசு பிறந்த பின்பு அன்னை மரியாளை குழந்தைகள் இருந்தது என்று. ஆனால் விவிலியம் தெளிவாக எடுத்து காட்டுகின்றது, சகோதர சகோதரிகளுடைய பிள்ளைகள் அங்கு கொடுக்கப்படுகின்றன. வழக்கமாக ஒருவர் தவறு செய்கின்ற பொழுது அவருடைய சொந்தக்காரர்களை வைத்து எளிதாக சொல்லிவிடுவார்கள், இது அவருடைய சகோதரர் தானே, அவருடைய பிள்ளை தானே என்று சொல்வார்கள். அதே கலாச்சாரத்தை தான், அதே பண்புகளைத்தான் அன்று யூத சமூகமும் கடைபிடித்து வந்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்த புனித கன்னிமரி கத்தோலிக்க திருச்சபையின் போதனைப்படி முப்பொழுதும் கன்னிகை என்பது இதுவரை கூறியவற்றால் விளங்கும். ஆதலின் அவளை அவளுக்கே உரிய ஒரு தனி சிறப்பாக கன்னிகை, த வேர்ஜின் என்று அழைப்பதும் உண்டு. அன்னை மரியே, மங்காத கன்னிமையே, உன்னை போற்றுகிறேன், உனக்கு நான் பாடல் இசைக்கின்றேன். ஜபம். ஓ மரியே, எங்கள் தாயே, உமது உதவியால் நாங்கள் வானதரை போல தூய வாழ்வு வாழ, கன்னிமை நேசித்து கற்புடையவர்களாய் வாழ வரம் தாரும். கன்னியர்களுள் சிறந்த கன்னிகையே, இதோ உமது வார்த்தையை நம்பி கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்ற வந்திருக்கக்கூடிய எல்லா துறவரத்தார்களையும் நீர் ஆசீர்வதித்தருளும். அவர்கள் தங்களுடைய கன்னிமையை போற்றி பாதுகாக்க நீரே உடனிருந்திருளும். ஆமேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன்.